ஜோதிடங்கள்ல பல வகை இருக்கிறது நமக்கு தெரியும். அதுல பலரும் அதிகமா நம்புறது கைரேகை ஜோதிடம் தான். நம்ம உள்ளங்கை ரேகைகளை வச்சு செல்வம், தொழில், இல்வாழ்க்கை, தனிநபருடைய குணாதிசயங்கள் இது எல்லாமே சொல்லப்படும். அந்த வகையில ஒரு நபரோட உள்ளங்கையில ஹெச் அப்படிங்கிற எழுத்த மாதிரி ரேகை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறோம். ஹெச் அப்படிங்கிறது மூன்று ரேகைகளுடைய இணைப்புல உருவாகி இருக்கிற ரேகை. இது இதயம், அதிர்ஷ்டம், தலை ரேகைகளோட இணைப்பு கொண்டது. இந்த ஹெச் ரேகை கொண்டிருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில 40 வயதுக்கு மேல வெற்றிகரமா இருப்பாங்க. 40 வயதுக்கு பிறகு அவங்களோட வாழ்வுல ஒரு பெரிய திருப்பமே ஏற்படும். 40 வயதுக்கு மேல அவங்களோட வாழ்வுல திடீர் பொருளாதார எழுச்சி, பெரும்பாலான முயற்சிகள், வேலைகள், அவங்களோட எதிர்பார்ப்பு இது எல்லாமே மேலோங்கி இருக்கும். 40 வயதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்ச கடின உழைப்புக்கான பலன்கள் கூட 40 வயதுக்கு பிறகு உங்களை வந்து சேரும் அப்படிங்கறது தான் உண்மை. இந்த ஹெச் ரேகை இருக்கிற நபர்கள் இயற்கையாவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவுற மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களோட தாராள மனசால மக்கள் இவங்களை ஏமாற்றவும் செய்வாங்க. இந்த ஹெச் ரேகை கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில அதிக கடின சூழல்களை கடந்து வந்திருப்பாங்க. தடங்கல்கள், இடையூறுகள், இவங்க போற பயணத்துல பல இடைஞ்சல்களை சந்திச்சிருப்பாங்க. அவங்க விரும்புற காதலிக்கிற நபர்களுக்கு எதிர்பார்ப்பை தாண்டி அதிகமாவே உதவுவாங்க. ஆரம்ப காலத்துல இவங்களுக்கு லக் அப்படின்னு ஒரு உதவியும் இருக்காது. இருந்தாலும் இவங்களோட தன்னம்பிக்கையே இழக்க மாட்டாங்க. ஹெச் அப்படிங்கிற ரேகை இருக்கிற நபர்களுக்கு அதிகமா தன்னம்பிக்கை இருக்கும். நேர்மறை எண்ணங்களை கொண்டிருப்பாங்க. இதனால இவங்க கடினமா விடாப்பிடியா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அறிவாளி அப்படிங்கறதையும் தாண்டி இவங்க கிட்ட புத்தி கூர்மை சிறப்பாவே இருக்கும்.